அவர் சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் ஆபக்கூக் 3:19. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் என்பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. மான்கால்கள் பலனுள்ளவை, உறுதியானவை, வேகமாக ஓடும் வல்லமை பெற்றவை. அவைகள் துள்ளி குதித்து குன்றுகள் மீதும் மலைகள் மீதும் தாவி செல்லக்கூடியவைகளாயிருக்கின்றன. அதுபோல கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய வலுவான மான்கால்களை கொடுக்கிறார். வேதத்திலே 3 இடங்களில் கர்த்தரின் கால்களை மான்கால்களை போலாக்குவார் என்ற வசனம் வருகிறது. அநேக வேளைகளில் நீங்கள் சந்திக்கும் உபத்திரவங்கள் மத்தியில் உங்களை, குறிப்பாக உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சில வேளைகளில் நீங்களே பாடுகளை வருவித்துக் கொள்ளலாம். ஆனாலும் உங்கள் உபத்திரவம் கொஞ்ச காலமே நீடிக்கும். ஆதலால் திடன் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று வேதம் கூறுகிறது. இந்த வசனம் கூறுகிறபடி சிறிது காலம் நீங்கள் பாடுபடலாம், ஆனாலும் தேவன் உங்களை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று உங்களால் கூற இயலும். இன்றைய வசனம் கூறுகிற வண்ணம் நீங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை சாதித்து உயர்ந்த இடங்களுக்கு எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதற்கான பலனை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் சரீர பிரகாரமாக பலவீனப்பட்டிருக்கும் போது கூட தேவனுடைய பலன் உங்களை நிரப்புகிறது. ஆபத்து உங்களை நெருங்கும் போது உங்களை மீட்கும்படி இயேசுவின் பலன் வருகிறது. ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள உதவுகிறது. நீங்கள் பாவம் செய்கிற வேளையில் பலவீனமாக உணர்கிற தருணத்தில், அனைவருக்கும் விரோதமாக தவறு செய்கிற நேரத்தில் தேவ பலன் வந்து உங்கள் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறது. உங்களை அவரது பிள்ளையாக மாற்றி முற்றும் ஜெயம் கொள்ளும்படி செய்கிறது. நீங்கள் தேவனோடு நடக்கும்போது எல்லா தடைகளையும் மேற்கொள்வதற்கு தேவ பலன் உங்களுக்கு கிடைக்கும். இயேசு சிலுவையில் பலவீனங்களை அனுபவித்திருப்பதினால் அவரே உங்களுக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்து பலனோடு எழும்பினார். நீங்கள் எழும்பும்படி இப்போது உங்களை பலப்படுத்துவார். பாவத்தினால் வருகிற மரணம் உடன்தானே உங்களை விட்டு அகன்று போகும். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான இயேசு உங்களுக்குள் வருகிறார். சில மொழிபெயர்ப்புகளில் ஆபக்கூக் 3:19 என்ற வசனத்தில் மான்கால்கள் என்பதற்கு பதிலாக ஹின்ஸ் ஃபீட் என்ற பதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பொருள் என்ன? இஸ்ரேல் தேசத்தில் தற்போதும் அநேக மலைப்பாங்கான பகுதிகளில் முகடுகள் காணப்படுகின்றன. அப்பகுதிகளில் வரையாடுகள் வாழ்கின்றன. இந்த மிருகம் மலை முகடுகளில் மிகவும் எளிதாக ஏறும் என்பது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியம். ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு வெகு எளிதாக குதித்து செல்லும். இந்த மிருகம் பார்ப்பதற்கு பெரிதாக தெரிந்தாலும் இதன் சிறிய கால்கள் மலைகளின் மேல் உறுதியாக நிற்கும். பிரியமானவர்களே, இது போன்று வாழ்வில் மிகவும் ஆபத்தான வழிகளிலும் நீங்கள் இடராமலும் வழுவாமலும் காலூன்றி நடப்பதற்கு தேவன் உதவுவார். நீங்கள் ஏறுவதோடு மட்டுமல்லாமல் உயர்தலங்களை தாண்டவும் செய்வீர்கள்.
நம் தேவன் எவ்வளவு நல்லவர். எப்பொழுதும் பாடுகளின் வழியாக கடந்து செல்ல தேவன் உங்களை அனுமதிக்க மாட்டார். கொஞ்ச காலம் மட்டுமே பாடுகள் இருக்கும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது அருமையாக பாடுகிறான். ஆபத்தான வழியில் செல்கிறேன் என்று நீங்கள் இன்றைக்கு சொல்லக்கூடும். வாழ்க்கையை முடித்துவிடலாமா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கலாம். ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதிருங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்களை உயர்தலங்களுக்கு ஏற்றுவதாக ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உறுதியாக காலூன்றும் இந்த மிருகத்தை போல் நீங்கள் விளங்குவீர்கள். ஒரு சேனைக்கு எதிராக ஓடி ஒரு மதிலை தாண்டுவீர்கள். கர்த்தருக்குள் களி கூறுவீர்கள். நீங்களும் ஆபக்கூக்கை போல ஆண்டவராகிய கர்த்தரின் பலன். அவரின் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று பாடுவீர்கள். அப்போது நீங்கள் நிலை பெற்று உறுதி அடைவீர்கள். ஆவிக்குரிய நம்பிக்கையில் முன்னேறி செல்லுவீர்கள். சவால் நிறைந்த உயர்ந்த ஸ்தலங்களில் நடப்பதற்கு தேவன் உங்களை பழக்க வைக்கிறார். கர்த்தருடைய பலத்த கரம் உங்களை வணைந்து விடுவித்து மேலான ஸ்தானங்களுக்கு உயர்த்தும். சவாலும் பொறுப்பும் நிறைந்த உயர்தலங்களுக்கு உங்களால் ஏறி செல்ல முடியும். இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா உபத்திரவம் பாடுகள் தடைகளையும் நீர் ஜெயித்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பலத்தின் மேல் அல்லாமல் உம்மையே அதிகமாய் சார்ந்திருக்க எனக்கு உதவும். என்னை இன்னும் ஒரு விசை பலப்படுத்தும். உபத்திரவங்களை கடந்து செல்வதற்கு நீரே எனக்கு உதவி செய்யும். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் உம்மேல் அதிக நம்பிக்கை கொள்ள எனக்கு உதவும். நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் வரையாடுகளின் கால்களைப் போல என் கால்களை உறுதியாக்கி நான் ஒரு சேனைக்கு எதிராக ஓடும்படியும் ஒரு மதிலை தாண்டும்படியும் செய்யும். நீர் என்னை உயர்தலங்களில் ஏற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர் என்று முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். எனக்கு பலனாக இருப்பதற்காக, இக்கட்டுகளை மேற்கொள்ள உதவுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய கிருபையின் கரம் என்னை மகா உயரங்களுக்கு உயர்த்தும். என்னுடைய பலவீன தருணங்களிலெல்லாம் உம்முடைய பலன் என்னை உயர்த்துகிறது. என் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறது. என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றுகிறது. நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறீர். உன்னதங்களில் உம்மோடு உலாவும்படி என்னை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வல்லமையோடு எனக்குள் வருகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.